معنا في القرآن الحميد. بسم الله الرحمن الرحيم. إن أرضي واسعة فإياي فاعبدون. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான பொருத்தத்தையும் அன்பையும் பெற்ற நல்லோர்களில் நம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானாக. அல்லாஹ்னுடைய திருப்தியை இந்த உலகத்தில் நோக்கமாக கொண்டு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்த நல்லோர்கள், வலிமார்கள், சாலிஹீன்கள், அப்படிப்பட்ட அருளாளர்களுடைய வாழ்வை அல்லாஹு தாலா நம்முடைய நடைமுறைகளிலும் ஆக்கி தந்தருள்வானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, புனிதமான ரஜபுடைய மாதத்தின் நிறைவில் நாம் எல்லாம் இருக்கிறோம். சங்கையான இந்த ரஜபுடைய மாதம் இஸ்லாமிய வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு மாதம். அருளான நான்கு மாதங்கள் என்று குர்ஆன் ஷரீஃப் சொல்கிறது. கண்ணியம் பொருந்திய நான்கு மாதங்கள் என்று குர்ஆன் ஷரீஃப் சொல்லக்கூடிய மாதங்களிலே ஒரு மாதம்தான் சங்கையான இந்த ரஜபுடைய மாதம். இஸ்லாமிய வரலாற்றில் இந்த ரஜபுக்கென்று ஒரு தனி முக்கியத்துவம் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால், நபிமான்களுக்கு பின்னாலே, குறிப்பாக சையிதுனா லூத் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னாலே ஹிஜ்ரத் என்று செய்யப்பட்ட முதல் மாதமே இந்த ரஜபுடைய மாதம்தான். ஹிஜ்ரத் என்று சொன்னால் மதீனாவினுடைய ஹிஜ்ரத்தை தான் நாம் பிரபலமாக அறிந்திருக்கிறோம். ஆனால் முதன் முதலாக மக்கமா நகரத்திலிருந்து அங்கே உள்ள முஷ்ரிக்கீன்களுடைய தொந்தரவு தாங்க முடியாமல், வேதனையை பொறுத்து கொள்ள இயலாமல், முஸ்லிம்கள் மிக சிரமப்பட்ட அந்த நேரத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், லவ் ஹரஜதும் இலா அர்தி ஹபஷா, நீங்கள் அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத்து சென்றால் அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். அபிசீனியாவிலே ஒரு மன்னர் இருக்கிறார், அவரிடத்தில் எந்த விதமான அநியாயமும் நடக்காது. ரொம்ப நீதமான மன்னர், எதிரும் அநியாயம் செய்ய மாட்டார். எனவே அந்த அபிசீனியாவிற்கு நீங்கள் சென்றால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தொந்தரவுகளிலிருந்தும், இந்த இக்கட்டிலிருந்தும் அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஒரு மீட்சியை தருவதற்கு அது ஒரு காரணமாக இருக்கும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். திருநபியினுடைய அந்த மேலான உத்தரவை ஏற்று சையிதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவருடைய தலைமையிலே அபிசீனியாவுக்கு ஆண்களும் பெண்களுமாக ஒரு கூட்டம் புறப்பட்டது. ஒரு சொல்படி கிட்டத்தட்ட 85 பேர் முதன் முதலாக இருந்து அபிசீனியாவுக்கு சென்றார்கள். மக்காவிலே என்னென்ன வகையிலெல்லாம் தொந்தரவு கொடுக்க முடியும் என்று திட்டம் தீட்டி தொந்தரவு கொடுத்துக் கொண்டிருந்த அந்த மக்காவினுடைய காஃபிர்கள், எங்கே இவர்கள் சுகமாக வேறு வேறு பகுதிகளுக்கு சென்று அங்கே போய் அடைக்கலமாகி இந்த தொந்தரவிலிருந்து தப்பித்து விடுவார்களோ என்று பயந்த அந்த மக்காவினுடைய காஃபிர்கள் ஒரு தூதுக்குழுவை அபிசீனியாவிற்கு அனுப்புகிறார்கள். தூதுக்குழுவினுடைய தலைவராக அவர்கள் தேர்ந்தெடுத்தது யார்? அம்ரு இப்னு அல்-ஆஸ். அதற்கு அம்ரு இப்னு அல-ஆஸ் இருக்கிறார்களே, மிகப்பெரிய புத்திசாலி, ரொம்ப தீர்க்க ஞானம் பெற்றவர்கள், ஏற்கனவே பல மன்னரிடத்திலே நெருக்கமான பழக்கம் உள்ளவர்கள். நுட்பமான அறிவின் காரணத்தினால், வியாபார நுணுக்கத்தின் காரணத்தினால் ஏற்கனவே பிரபலமானவர்கள் அதற்கு அம்ரு இப்னு அல-ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பின்னாலே அவர்கள் இஸ்லாம் ஆனார்கள். ஆனால் இந்த அம்ரு இப்னு அல-ஆஸ் ரலியல்லாஹு இஸ்லாம் ஆகவில்லை. இந்த கட்டத்திலே மக்காவினுடைய குறைஷிகளின் தூதராக அபிசீனியாவிற்கு செல்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த அம்ரு இப்னு அல-ஆஸ் அவர்களும் காலித் இப்னு வலீதும் இஸ்லாமான அந்த நேரத்தில் தான் சொன்னார்கள், மக்கா நகரம் தன் ஈரக் கொலையை பிடுங்கி மதீனாவிற்கு போட்டு விட்டதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு. என் அம்ரு இப்னு அல-ஆஸ் அவ்வளவு பெரிய புத்திசாலி, எந்த காரியத்தில் அவர்கள் ஈடுபட்டாலும் அதை முடித்து விடுவார்கள். அல்லாஹு தஆலா உலகத்திலே சில பேருக்கு சில வகையான திறமைகளை வைத்திருப்பான். அவங்க வந்து பேச ஆரம்பிச்சாங்கன்னு நம்மளால பதில் சொல்ல முடியாது. சில பேரை நாம் நடைமுறைகளை பார்க்கிறோமே, அவர்கள் உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சாங்கன்னு நம்மளால அதை சொல்ல முடியாது, தட்டவே முடியாது. நாம ஒண்ணு நினைச்சிட்டு போயிருப்போம், ஒண்ணு திட்டமிட்டு போயிருப்போம், ஆனாலும் கூட சேர்ந்து உட்கார்ந்து பேசக்கூடிய நேரத்திலே அந்த உரையாடல் கலையில் அவர்களுக்கு இருந்த தேர்ச்சியின் காரணத்தினாலே வெற்றி பெற்று விடுவார்கள் நடைமுறையிலே பார்க்கிறோம். அதே போல அதற்கு அம்ரு இப்னு அல-ஆஸ் அவர்கள் முடிக்க முடியாத எந்த காரியத்திற்கும் அவர்களைத்தான் அனுப்புவார்கள். மக்காவில் இருந்து இவங்க போனா முடிச்சுட்டு வந்துருவாங்க. அப்படிப்பட்ட தீர்க்க ஞானமும் தெளிந்த அறிவும் வியாபார நுணுக்கமும் ஏற்கனவே மன்னர்களிடத்திலே நெருங்கிய பழக்கமும் கொண்ட இந்த அம்ரு இப்னு அல-ஆஸ் மக்காவினுடைய குறைஷிகளின் கூட்டத்தாருக்கு பொறுப்பாளராக அபிசீனியாவிற்கு வருகிறார்கள். மன்னரிடத்திலே வருகிறார்கள். அந்த மன்னரிடத்துல வரும்போது ஒரு பழக்கம், எல்லாரும் சிஜூதுல விழுந்துடணும், நெடுங்கடையாக கீழே விழுந்துடணும். இவர்கள் வந்த உடனே நெடுங்கடையாக மன்னர் முன்னால் விழுகிறார்கள்.
மன்னர் முன்னால் வந்து அவர்களுக்கு நிறைய காணிக்கைகள், ஏராளமான அன்பளிப்புகள், விலை உயர்ந்த பொருட்கள். எதை பார்த்து தங்களுடைய கவனங்கள் திரும்புமோ அப்படிப்பட்ட அந்த விலை உயர்ந்த பொருள்களை எல்லாம், உயர்ந்த சன்மானங்களை எல்லாம். சில நேரங்களில் அதுக்காக கூட ஒன்றும் சொல்ல முடியாது. சில நேரங்களில் அந்த பொருள்களுக்காக வேண்டி கூட சில விஷயங்களை தட்ட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையும் ஏற்படலாம் என்பதற்காக வேண்டி விலை உயர்ந்த பொருட்கள், மிக நவீனமான அந்த பொருள்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அம்ர் இப்னுல் ஆஸ் அபிசீனியாவுடைய மன்னருக்கு வருகிறார். அவருடைய பெயர் நஜ்ஜாஷி. வருகிறார், வந்த உடனே நெடுங்கடையாக விழுந்த உடனே, என்ன விஷயம், நீங்க எவ்வளவு பெரிய கெட்டிக்காரர், இதுக்கு என்ன வந்து என்ன விஷயமா அங்க வந்திருக்கிறீங்கன்னு கேட்கும் பொழுது, ஒரு முக்கியமான காரியமாக எங்களுடைய நாட்டிலே குழப்பம் செய்த, எங்களுடைய நாட்டிலே எங்களுக்கு தொந்தரவாக இருந்த அந்த மக்காவினுடைய முக்கியமான ஆட்கள் புது கொள்கை ஒன்றை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அது உங்களுடைய கொள்கையும் இல்லை, எங்க கொள்கையும் இல்லைன்னு சொன்னாங்களாம். அவங்களுடைய கொள்கைங்கிறது கிறிஸ்தவ மதம், உங்களுடைய நடைமுறையும் இல்லை, எங்களுடைய நடைமுறையும் இல்லை, முஷரிக்கீன்களாகவும் அவர்கள் இல்லை, புதுசா ஒண்ண வச்சிருக்கிறாங்க அவங்க. எனவே அப்படிப்பட்ட அந்த கொள்கையுடையவர்கள் அடைக்கலம் தேடி இங்கே வந்திருக்கிறார்கள், நீங்கள் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்க கூடாது என்பது மக்காவினுடைய குறைசிகளின் கோரிக்கை, அதன் சார்பாக நான் வந்திருக்கிறேன் சொல்லி தன்னுடைய பேச்சு வன்மையினாலே, அழகான திறமையினாலே வாதங்களை எடுத்து வைக்கிறார். மன்னர் சொன்னார், நீங்க பேசுற பேச்சு அழகா இருக்குது, ஆனால் என்னுடைய நாட்டிற்கு அடைக்கலம் தேடி வந்த அந்த மக்களிடத்தில் அதற்கான விளக்கத்தையும் காரணத்தையும் கேட்காமல் நான் அவர்களை திருப்பி அனுப்பினால் நான் ஒரு அநியாயக்காரன் ஆகிவிடுவேன் அல்லவா அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். அழைக்கப்பட்டால் அதற்கு செய்தனா ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலாவுடைய தலைமையிலே குழு வருகிறது. ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அவங்க எல்லாரும் உட்கார்ந்து பேசினாங்க. மன்னர் அழைப்பு கொடுத்திருக்கிறார். மன்னத்தை என்ன வேணாலும் நடக்கும், நம்மளை எல்லாரையும் தலையை துண்டிக்கணும்னாலும் துண்டிச்சிருவாங்க, எல்லாரையும் நாடு கடத்தணும்னா நாடு கடத்திடுவாங்க. அவங்க மன்னர் என்ன உத்தரவோ அதுதான், யாரும் அந்த விதமான எந்த அப்பீலும் அங்க கிடையாது. எனவே என்ன செய்யறது, பெண்களை எல்லாம் துஆவுக்காக வைத்தார்கள். இந்த ஜமாத்துல கூட கஸ்து போகும்பொழுது ஒரு ஆளை துஆவுக்கு வச்சுட்டு போறாங்களே, அப்ப அதே மாதிரி துஆவுக்காக வைத்தார்கள். நீங்க எல்லாம் உட்கார்ந்து துவா செய்துட்டீங்க, எங்களுடைய காரியங்கள் சீராக ஆக வேண்டும் என்பதற்காக நீங்கள் எல்லோரும் துவாவில் இருங்கள் என்று ஹதரத் சையிதுனா ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு பெரிய கூட்டத்தை துவாவுக்கு வைத்தார்கள். இந்த துவாவில் இருந்து நீங்கள் கலைந்தால், வேறு கவனம் திரும்பினால் எங்களுடைய காரியங்கள் செதறிவிடும் சொன்னாங்க. அதனால் இவங்க அந்த காரியத்திலே பணியில ஈடுபட்டிருந்தார்கள். இந்த ஈடுபட்டு இருக்கக்கூடிய நிலைமையிலே சையிதுனா ஜாஃபர் அல்லாஹு போறாங்க. போய் மன்னருடைய அமையிலே நுழைஞ்ச உடனே வெளிப்படுத்துறது நடைமுறை. ஆனால் அப்படி செய்யாமல் நீங்கள் புதிதாக ஒரு வார்த்தையை சொல்லிக் கொண்டு வருகை என்று கேட்ட பொழுது சொன்னார்கள், கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கொள்கையை சொல்லி தந்திருக்கிறான், வணங்குவதற்கு தகுதியானவன் ரப்பு சுப்ஹானஹு வதஆலா. எனவே சுஜூதும் அவனுக்குத்தான் சொந்தம், அவன் அல்லாத யாருக்கும் சுஜூது செய்ய மாட்டோம். எனவேதான் எங்கள் உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கூட நாங்கள் சுஜூது செய்ய மாட்டோம். எங்களுடைய தலைவர் தான் அவங்க, ஆனால் நாங்கள் சுஜூது செய்ய மாட்டோம், உரிய கண்ணியத்தை அளிப்போம்னு சொன்னாங்க. சரி, உங்களுடைய கொள்கைகள் என்ன என்று சொல்லும் பொழுது அதற்கு செய்தனா அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு அற்புதமான பிரசங்கத்தை நிகழ்த்துகிறார்கள். மிக அற்புதமான பிரசங்கம், இஸ்லாமிய வரலாற்றிலே உலகத்திலே மாற்றத்தை ஏற்படுத்திய அந்த பிரச்சாரங்களிலே எப்படி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹுடைய ஹஜ்ஜத் திருவிழாவினுடைய அந்த ஹுத்பா உரை இருந்ததோ அதே போல் ஒரு உரை, அதற்கு நிகரான ஒரு உரை சொல்கிறார்கள். இந்த உலகத்தில் நாங்கள் பரதேசிகளாக வாழ்ந்தோம், இந்த உலகத்தில் நாங்கள் பராதிகளாக ஒரு காட்டு பிராணிகளை போல வாழ்ந்தோம். இஸ்லாம் என்ற ஒரு உயர்ந்த நெறி எங்களுக்கு சல்லாசன் சொல்லி தந்தார்கள். உறவுகளை நாங்கள் பேண மாட்டோம், எங்களுக்கு மத்தியில் எப்பொழுதுமே சண்டையிட்டுக் கொள்வோம், மற்றவர்களை மதிக்க மாட்டோம், எந்த காரியத்திலும் உண்மையாக இருக்க மாட்டோம் என்றெல்லாம் பேணுதல் இல்லை, பத்தினித்தனம் இல்லை, எங்களுடைய பெண்களிடத்திலே நாங்கள் நடந்து கொள்வதிலே ஒரு வரையறை இல்லை, யாரும் எப்படியும் நடந்து கொள்ளலாம், அப்படிப்பட்ட ஒரு வரம்பு மீறிய தனம் இருந்தது. ஆனால் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எங்களுக்கு ஒரு நெறியை சொல்லி தந்தார்கள். உறவுகளை பேண வேண்டும் என்று சொன்னார்கள், பெரியவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள், பெற்றோர்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று சொன்னார்கள் என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த கொள்கையினுடைய சாரத்தை எடுத்து வைக்கிறார்கள். எடுத்து வச்ச உடனே அவர் அந்த பிரசங்கம் செய்ய 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 மன்னருடைய உள்ளத்தில் ஏற்பட்ட மாற்றம், அவருடைய முகத்தில் ஏற்பட்ட மறுமலர்ச்சி,
இதை பார்த்த உடனே சொன்னாரா, நீங்க சொல்ற மாதிரி ஒண்ணு அவங்க அப்படி அநியாய ஆட்கள் மாதிரி தெரியலையேன்னு சொல்லி மன்னர் அமிர்தபுரில் ஆசை கேட்கிறார். உடனே மன்னருடைய மன்னர் அல்லவா அப்படி கேட்கிறார். அமிர்தபுரில் ஆசை சொன்னாங்கன்னா இதெல்லாம் அப்படி சமயோசிதமா சொல்றாரு. ஆனால் இன்னகும் எஷ்டிமூன ஐசாவும் ஈசா அலை இஸ்லாமையும் அவங்களுடைய தாயார் மரியமையும் இவர்கள் திட்டுகிறார்கள் ஒரு குற்றச்சாட்டை சொன்னாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹிஜ்ரத்துக்கு இவங்களை அனுப்புறதுக்கு முன்னால அவங்க எல்லாரையும் கூப்பிட்டாங்களாம். இந்த 80 பேர் பிறப்பிட்டாங்களே, பிறப்படுறதுக்கு முன்னால சல்லல்லாஹு சொன்னாங்களாம், என்னமோ தெரியல அல்லாஹு தாலா நீங்க அபிசீனியாவுக்கு பிறப்படுறதுக்கு முன்னால மரியம் என்ற சூறாவை ஒட்டுமொத்தமாக எனக்கு இறக்கி வைத்திருக்கிறான், அதை உங்களுக்கு சன்மானமாக உங்களிடத்திலே ஓடி காட்டும்படியும் சொன்னார், அதனால நீங்க இந்த இக்கட்டான நேரத்தில் கூட இதை நீங்க கேட்டுட்டு போங்கன்னு சொன்னாங்களாம் சல்லல்லாஹு. அதனாலே இவர்கள் அப்பொழுதுதான் இறக்கப்பட்ட அருள் வசனம் முதன் முதலாக மன்னருடைய சபையிலே ஒரு குருகில் கித்தாமி மரியம் இதின் தபதத்தின் நகலிகா மக்கானம் சர்க்கியா அந்த ஆயத்தை ஓதி காமிக்கிறான். மரியம் அலை இஸ்லாம் எவ்வளவு பரிசுத்தமான பெண் என்பதை சொல்லி காண்பித்தார்கள். ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் அல்லாஹனுடைய கலிமத்தாக அல்லாஹு தாலா அவனுடைய உத்தரவை கொண்டு இந்த உலகத்திலே அற்புதமான பிறந்த ஒரு குழந்தை அவனுடைய தூதர் என்ற அந்த சொல்லையும் அருள் வசனத்தையும் ஓதி காட்டிய உடனே மன்னர் சொன்னாரா, நீங்க சொல்ற மாதிரி ஒன்னும் தவறான நடைமுறையில் அவங்க இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, எனவே நீங்கள் உங்களுடைய பரிசு பொருள்களை எல்லாம் திரும்ப கொண்டு சென்று விடுங்க, வந்த வழியிலே நீங்கள் சென்று விடுங்க, நீங்கள் ஏற்கனவே நமக்கு பழக்கமாக இருந்தாலும் சமயோஜிதமான அறிவுள்ளவராக இருந்தாலும் நுட்பமானவர்களாக இருந்தாலும் நமக்கு மத்தியிலே நட்பு இருந்தாலும் கூட அநியாயம் நான் செய்ய இயலாது, எனவே நீங்கள் இவைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் என்று அமரவர்கள் ஆசுக்கு அபிசீனிய மன்னர் உத்தரவிடுகிறார். உத்தரவிட்டு எல்லாவற்றையும் எடுத்து செல்கிறார். சொன்னார், உங்களுடைய இந்த வார்த்தையிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்பது மாத்திரமல்ல, அஷஹது அன்னஹு ரசூலுல்லாஹ், நீங்கள் சொல்லக்கூடிய அந்த முஹம்மது தான் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று நானும் சாட்சி சொல்கிறேன். மாத்திரமல்ல, வான்னஹுல்லதீ பஷர பிஹி ஈசா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தில் யாரை கொண்டு நன்மாராயம் சொன்னார்களோ அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் தான் என்பது மாத்திரமல்ல, நான் இப்பொழுது மன்னராக இருக்கிறேன், இந்த மன்னராக மாத்திரம் இப்பொழுது நான் இல்லை என்று சொன்னால் இப்பொழுதே நான் மக்காவுக்கு சென்று அஹ்மீலு நஹலஹு அவர்களின் செருப்பை தூக்கி அந்த பணியிலே நான் என்னை ஈடுபடுத்திக் கொள்வேன்னு சொன்னாராம். அவர்களுடைய செருப்பை தூக்கி அந்த பணியில் என்னை ஈடுபடுத்திக் கொள்வேன் என்று சொல்லிவிட்டு அந்த அபிசீனிய மக்களுக்கு ஒரு உத்தரவை எடுக்கிறார். இவர்கள் நம்முடைய விருந்தாளிகள், கண்ணியமாக இவர்களை நடத்தாட்டிக் கொள்ளுங்கள், யாராவது இவர்களிடத்தில் பகைமையை வெளிப்படுத்தினால் அவர்கள் இந்த அரசாங்கத்திற்கு எதிராக செயல்படுகிறார்கள், இந்த மன்னருக்கு எதிராக அவர்கள் செயல்படுகிறார்கள் என்று பொருள் என்று மன்னர் ஒரு பிரகடனத்தை படுத்தினார். பிரகடனம் படுத்தினார், இவர்கள் ஹிஜ்ரத்திற்கு முன்னாலேயே மதீனாவுடைய ஹிஜ்ரத்துக்கு முன்னாலேயே போயிட்டாங்க எல்லாரும் அபிசீனியாவுக்கு. கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 4 அல்லது 5 வரை ஹைபர் யுத்தம் வரை அங்கதான் தங்கியிருந்தாங்க. ஹைபருடைய யுத்தம் அதுக்கு பிறகுதான் அதில் செய்தா ஜாஃபருல்லாவுடைய தலைமையிலே மதீனாவுக்கு கூடு வருகிறது அபிசீனியாவினுடைய படை. அந்த மொத்த கூட்டமும் மதீனாவுக்கு வந்தாங்க. ஆனால் மதீனாவுக்கு வருவதற்கு முன்னாலே ஒரு நாள் அந்த மன்னர் இவங்களை எல்லாம் கூப்பிட விடுறார். ஜாஃபர் ரலியல்லாஹுடைய தலைமையில் இருந்த அந்த கூட்டத்தை எல்லாம் கூப்பிட விடுறார். கூப்பிட விட்டா மன்னர் தன்னுடைய ஆசனத்தில் அமர்ந்திருக்கவில்லை, உயர்ந்த ஆடைகளை அவர் அணிந்திருக்கவில்லை. அவர் அணைத்து வர சொன்னார் இந்த கூட்டமும் வருகிறது. ஆனால் மன்னர் ஒரு சாதாரணமான தரையிலே அமர்ந்திருக்கிறார், ஒரு தரையிலே வெறுந்தரையிலே அமர்ந்திருக்கிறார், சாதாரணமான உடைகளை உடுத்திக் கொண்டிருக்கிறார். அப்ப வந்த உடனே ஜாஃபர் ரலியல்லாஹு தஅலா அவர்கள் சலாம் சொல்லிவிட்டு கேட்கிறார்கள், மன்னர் அவர்களே, நீங்களுடைய உத்தரவின் பேரிலே அழைப்பின் பேரில் நாங்கள் வந்தோம், ஆனால் நீங்க ஒரு சேர்ல கூட ஒரு சாதாரணமா உட்காரலையே, ரொம்ப தரையில் உட்கார்ந்துருக்கிறீங்களே, அதுவும் வெறும் மண் பரத்தப்பட்ட இந்த இடத்துல நீங்க உட்கார்ந்துருக்க என்று கேட்டபொழுது அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மகத்தான வெற்றி வந்தால் அந்த வெற்றியினுடைய நேரத்தில் பணிவின் வெளிப்பாடாக தரையிலே நீங்கள் அமர்ந்து சுஜூது செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே ஒரு மகத்தான வெற்றியின் செய்தி எனக்கு வந்தது, அதன் வெளிப்பாடாகத்தான் இப்பொழுது இந்த தரையிலே நான் அமர்ந்திருக்கிறேன் சொல்லி மன்னர் நஜ்ஜாஷி சொல்றார். அப்படியா, என்ன வெற்றின்னு கேட்கிறான். சொன்னார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவங்களுடைய தோழர்களும் பத்ரிலே மகத்தான வெற்றி பெற்றிருக்கிறார்கள், அந்த செய்தி நமக்கு வந்திருக்கிறது, அந்த வெற்றிக்கு நன்றியாக நான் என்னுடைய இறைவனுக்கு சுஜூது செய்து அந்த நன்றியை வெளிப்படுத்துவதற்காகத்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய போதனையின்படி இந்த தரையில் அமர்ந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். இந்த செய்திக்கு பின்னாலே தான் ஹிஜ்ரி 4 அங்கிருந்து புறப்பட்டதர் ஜாஃபர் ரலியல்லாஹுடைய கூட்டம் மக்காவிற்கு வருகிறது. அவர்கள் வரும்பொழுது ஹைபர் யுத்தத்தினுடைய வெற்றியும் சேர்ந்து வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
எதை கொண்டு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன்? ஹைபருடைய மகத்தான வெற்றியின் மகிழ்ச்சியா? அம்பி குதூமி ஜாஃபர் ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹிஜ்ரத் செய்து எந்த விதமான சோதனையும் ஆட்படாமல் அந்த நாட்டினுடைய மன்னரிடத்திலேயும் அந்த மக்களிடத்திலேயும் இஸ்லாமிய விதையை விதைத்து விட்டு வந்திருக்கிறார்களே, இதை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைவதா என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்களை வரவேற்கிறார்கள். வந்த உடனே அபிசீனியாவை செய்தியை கேட்கிறாங்க. அப்பொழுது அமர் இப்னு அல்ஆஸ் வந்தது, இவர்கள் பதில் சொன்னது, எல்லாவற்றையும் எடுத்து சொன்ன நேரத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி நடந்து கொண்ட அந்த மன்னர் நஜ்ஜாஷிக்காக அல்லாஹும் மக்ஃபிர் லின் நஜ்ஜாஷ், யா அல்லாஹ் அந்த நஜ்ஜாஷி மன்னருடைய பாவங்களை எல்லாம் நீ மன்னித்தரல வேண்டும் என்று துவா செய்தார்கள். மாத்திரமல்ல, அதற்கு பிறகு அந்த நஜ்ஜாஷி இறந்து விட்டார் என்ற செய்தி வந்த பிறகுதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளை எல்லாம் ஒன்றிணைத்து வைத்து அவருக்காக காயிபு ஜனாசா தொழுக வைத்தார் என்பது இஸ்லாமிய வரலாற்றிலே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லித் தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அருமையான பெருமக்களே, இந்த சரித்திரத்திலிருந்து நமக்கு குறிப்பாக இரண்டு பாடங்களை பெருமக்கள் சொல்லித் தருவார்கள். முதலாவது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சில விதமான சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது ஒரு ஒரு காரியத்திலே குறுக்கீடு ஏற்பட்டால் இனிமேல் வாழ்க்கையிலே எந்த விதமான சந்தர்ப்பமே இல்லை என்று அர்த்தம் அல்ல. மக்காவிலே கடுமையான தடை ஏற்பட்டது, சோதனை ஏற்பட்டது, இக்கட்டான நிலை ஏற்பட்டது. ஆனால் அந்த இக்கட்டை விட்டவர்கள் தாண்டி வேறொரு வாய்ப்பு அவர்களுக்கு வந்தது. மனிதர்களுக்கு வாய்ப்பு என்பது வந்து கொண்டே இருக்கும், அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பெருமக்கள் சொல்கிறார்கள். அது மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் விட நமக்கு உறவு இருக்கலாம், ஊர் இருக்கலாம், பணம் இருக்கலாம், எல்லாவற்றையும் விட நம்முடைய ஊரை விட நம்முடைய கொள்கை முக்கியமானது, நம்முடைய பணத்தை விட நம்முடைய லட்சியம் முக்கியமானது என்பதை வெளிப்படுத்துவதற்குத்தான் இந்த ஹிஜ்ரத் நமக்கு அமைந்திருக்கிறது என்று பெருமக்கள் விளக்கம் சொல்வார்கள். அருமையான பெருமக்களே, அப்படி மகத்தான வெற்றியின் வெளிப்பாடாக அந்த அபிசீனியாவுடைய ஹிஜ்ரத் அமைந்த மாதம் இந்த ரஜப் மாதத்தினுடைய கடைசி நாட்கள் தான் என்பதை பெருமக்கள் நமக்கு நினைவுபடுத்துவார்கள். எல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்விலும் வளமான ஈமானும் அல்லாஹ்வுடைய நெருக்கமும் ஏற்படுவதற்கு இந்த நாட்களை காரணமாக ஆக்கி வைத்தருள்வானாக. நமக்கும் அல்லாஹ் வலுவான ஈமானை தந்தருள்வானாக. துன்யவியான உஹரவியான எல்லா விதமான வெற்றியையும் அல்லாஹ் நமக்கும் நசீபாக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.